டீ வியாபாரம் பண்ணேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டு அங்கேயும் இங்கேயும் டீ பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க எல்லாரும் இந்த பணத்தை கொடு உன் வீட்டில் இருந்தால் சேஃப்டியாக இருக்காது பணத்தை கொடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் பணம் கேட்டானா எனக்கு பணம் கொடுக்க முடியாது, நீ ஸ்டேஷனுக்கே போனால் கூட உனக்கு நாலு வட்டிக்கு போட்டேன்னு நான் சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா நான் வந்து எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டுறாங்க. பெருமாள் கோயில் தான் இங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடுது, என் பணத்தை எப்படியாவது சேர்ந்து எல்லாரும் வாங்கி கொடுங்க. என் பேரு ஜெயந்தி, 63 பட்டு, என் புருஷன் பேர் செலம்பரசர். நான் டீ வியாபாரம் பண்ணி காசு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன், 100% முடியாது எனக்கு, கை காலும் 100% எனக்கு முடியாது. அது டீ வியாபாரம் பண்ணேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டு அங்கேயும் இங்கேயும் டீ பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க எல்லாரும் இந்த பணத்தை கொடு உன் வீட்டில் இருந்தால் சேஃப்டியாக இருக்காது பணத்தை கொடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் பணம் கேட்டானா எனக்கு பணம் கொடுக்க முடியாது, நீ ஸ்டேஷனுக்கே போனால் கூட உனக்கு நாலு வட்டிக்கு போட்டேன்னு நான் சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா நான் வந்து எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன், எழுதி வச்சுட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டுறாங்க. நான் பணம் கொடுத்தேன், பணம் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஒன்பது தடவை வந்துட்டேன் யாருமே எனக்கு எதுவுமே எடுக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாருமே சேர்ந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்க. இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க வந்ததுக்கு? இன்னைக்கு வந்ததுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, நீ போ இன்னைக்கு சாயந்தரமா போ எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை, 9 மாசமா அலைஞ்சேன், இப்போ கூட எடுத்துட போறாங்க. எனக்கு இப்போ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் உள்ளபடி. எனக்கு பெரிய கோயிலும் பெருமாள் கோயில் தான் இங்கே ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடுது, என் பணத்தை எப்படியாவது சேர்ந்து எல்லாரும் வாங்கி கொடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.